திருசுமந்த் ராம்கேனுடைய அவர் ஒரு தியரி சொல்றாரு, என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால மற்ற வாக்காளர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்க பாமக, ஓரளவுக்கு கணிசமா உயர்ந்துருக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி. இது வந்து கூட்டணினாலதான், என்டிஏ கூட்டணினாலதான் அது அவங்களுக்கு வந்து பாதகமா அமையல அப்படின்றது ராம்கேயோட பார்வை. இல்லைங்க, நீங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்றது எனக்கு புரியல. டோட்டல் 56,000 ஓட்டு தானே வந்துச்சு, இல்ல நான் ஏதாவது மிஸ் பண்ணிக்கிறேன், 80,000 ஓட்டு வந்துச்சா? 56,000 ஓட்டு தான் வந்துச்சு. 2016 தனித்து போட்டிட்டு 41,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே கணக்கு கொடுத்திருக்கேன், அமமுக 3,000 ஓட்டு வச்சிருக்காங்க, இவங்க 1,200 மத்தவங்க எல்லாம் அப்படி பாக்க வேண்டாம். எப்படி பாக்குறது சொல்லுங்க. அதாவது ஒரு அப்ரோச்சபிளா நீங்க எந்த விதமான ஒரு லாஜிக் வச்சு நம்ம அப்ரோச் பண்றோம் இந்த சமுதாயத்துக்கோ? இந்த 56,000 ஓட்டு எவ்வளவு சமுதாயத்துல இருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ரைட்டா? சோ எக்ஸப்ட் இன்டைரக்டா இந்த பூத்துல இந்த சமுதாயம் வாக்குகள் அதிகம்னு எடுத்துக்கலாமே தவிர, ஓவரால் ஒரு அசஸ்மெண்ட் ரஃபா செய்ய முடியும், அக்யூரேட்டா நம்மளால யாராலையும் செய்ய முடியாது. சோ நிச்சயமா வந்து இந்த 56,000 வாக்குகள் எந்தெந்த சமுதாயங்களிலிருந்து வந்தன அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. அதே மாதிரி மற்ற சமுதாய வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சென்றிருக்கின்றனவா, எந்த அளவில் சென்றிருக்கின்றன, அதுவும் அவருக்கு தெரியாது. எதை வச்சு இந்த ஹைபோதீசிஸ் போறாருங்கிறது எனக்கு புரியல. இது வந்து ஒரு அனுமானம், அவருடைய ஒப்பீனியனாக இருக்கலாம், பட் அதுக்கு டேட்டா கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது. என்னது எவிடன்ஸ் இருக்குன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட் ஷேர் எதிர்பார்த்த அளவுக்கு விட மிகவும் குறைவாகத்தான் அதிகரித்திருக்கிறது. 28% அப்படிங்கிறது மிகவும் குறைவாக பெற்றிருக்கிற வாக்குகள். அவர்களுக்கு அங்க இருக்கிற பேஸுக்கு அதை தாண்டி அந்த வாக்கு அதிக அளவுல டிரான்ஸ்பர் ஆகலை அப்படிங்கிறது இஸ் அ ஃபேக்ட். இதுக்குள்ள நீங்க 56,000 யார் போட்டாங்க, எந்த சமுதாயம் போட்டுச்சு, பிஜேபி சொல்லிதான் போட்டாங்க? சொல்றது பிஜேபி உடைய எல்லாரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கிறது நான் ஏத்துக்கிறேன். ஓகே சுமந்த், திரு அய்யநாதன், பாமகவினுடைய அரசியல் நிலைப்பாட்டுல மாற்றங்கள் தேவைப்படுதா? நீங்க அதான் ஆரம்பத்துல இருந்து சொன்னீங்க, அந்த கட்சி எப்படி வளர்ந்தது, அரசியல் நிலைப்பாட்டுல மாற்றம் தேவைப்படுதா, என்ன தேவைப்படுது? அது அவங்களுக்கே தேவைப்பட்டுச்சு. அதுதான் வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிட்ட உடனே நடந்த ஒரு விவாதத்துல நானும் தம்பியும் தான் கலந்துகிட்டோம். வலுவா மறுக்கிறாரே கணேஷ். இல்ல இல்ல, அதான் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, எங்க மேல வந்துட்டு நாங்க வன்னியருக்கான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பேரை நாங்க மாத்தணும், அதுதான் எங்களுடைய முதல் இலக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் ஆமாம் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு அறிக்கை, ஐயா ராமதாசனுடைய ஒரு அறிக்கையும் எடுங்களேன், அவருடைய ஒரு செயல்பாடு இருங்களேன், அது எல்லாமே தமிழ்நாடு தடவை தான் இருக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கைகளில் மட்டும் அந்த தமிழ்நாடு தமிழ் உரிமை அந்த இது தெரியுது, உடைய அவருடைய செயல்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு சார்பு வியூ தான் இருக்குது. அதாவது இப்போ 10.5 இடஒதுக்கீடு அவர் சொன்னதுக்காக நான் அதை எடுக்கிறேன், நான் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் எடுக்கிறேன். அதுக்கு யார் எதிரி? அதிமுகவோட நீங்கள் கூட்டணி சேர்ந்து பெற்றீங்க, திமுக ஆட்சிக்கு வந்துட்ட உடனே அது அதற்கு வந்துட்டு அரசிதழ் வெளியிடப்படுது, நடைமுறைப்படுத்தப்படுது, நீதிமன்றத்தில் அது அடிபடுது. நீதிமன்றம் சொன்ன காரணம்னா இட் இஸ் ஆன்டிகேட்டட் டேட்டா, பழைய டேட்டா, இப்போ இது டேட்டா இல்லை. ரெண்டாவது விஷயம் அதுக்கு கிரைடீரியா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் நீங்கள் யார் எதிரியாக காட்டுறீங்க? அப்போது இது இடம் இந்த இந்த இடத்துல என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு வலிமையாக ஒரு இடத்த வந்துட்டு மென்னு முழுங்குது. அது என்ன அப்படின்னம்னா, திமுக பணம் கொடுத்துருச்சு, எங்களில் வறியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒன்றிங்க அந்த மக்களுக்காக உடைச்சவங்க அந்த அதோடு சேர்ந்த ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னா, இந்த பணபலத்தை தாண்டி நீங்கள் வந்துட்டு அடிச்சிருக்கணுன்ற நான் உங்களுக்கு சொன்னதும் சரி, நாம் தமிழருக்கு சொல்கிறதும் சரி, அவங்க மாற்று. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா திராவிட அரசியலை விமர்சிக்கும் போதெல்லாம் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வைத்த காரணங்கள் எல்லாம் வலிமையானவை, எதிர்க்கவே முடியாது, மறுக்கவே முடியாத மாதிரி. ஆனால் கடைசியில் அது அரசியலில் வந்துட்டு நீங்கள் முடிவு எடுக்கும் போது உங்களுடைய முடிவு அப்படியே வேறு, செயல்பாட்டில் வேறையாக இருக்குது, புரியுதுங்களா? அப்போது நீங்கள் யாரை எதிரியாக கேட்டிருக்கீங்க இந்த இடத்துல? நான் எதிர்த்தது சமூக நீதி கூட்டமைப்பு, நான் அதில் ஒரு மெம்பராக இருக்கிறேன். சமூக நீதி கூட்டமைப்பு ஏன் எதிர்த்தது அப்படின்னம்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை சொன்ன ஐயா சாதிவாரி கணக்கெடுப்பை விட்டுட்டு 10.5 வாங்கிட்டு உடனே செட்டில் ஆகிட்டு தேர்தலுக்கு போயிட்டார். அப்போ இது என்ன சமூக நீதி காப்பதற்கான ஒரு முயற்சி? அப்போ இதோட எதிர்கருத்தை நாங்கள் வைக்கிறோம். அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, நீங்கள் உங்களுடைய மக்களிடையே உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பை அல்லது ஆதரவை பெரும் அளவிற்கு நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். திரு கணேஷ், உங்களுடைய பதில். இல்லை, இதில் வந்து பொதுவாக என்ன சொல்லணும்னா,
இந்த மஞ்சள் காமாலை வந்தவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக தெரியும்வாங்க. அந்த மாதிரி எங்களை பார்ப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர நாங்கள் போராடுற மற்ற விஷயங்களையும் பார்க்க மாட்டாங்க. முடிவுகள் வேறையா இருக்கு, செயல்பாடுகள் வேறையா இருக்கு, அதுக்கான பாயிண்ட் தான் நான் கேட்கறேன். உன்ன பேச விட்டீங்கன்னு பேச, நான் ஒரு விஷயம் சொல்லும் போதே நீங்க ஒரு வாட்டி கேட்கும் போது நான் நேரம் நிறைய எடுத்துக்க வேண்டியதாக ஆயிடுது. ஏன்னா இதே நீங்க ஈரோடு இடைத்தேர்தல் அனலைஸ் பண்ணுங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிமுக எந்தெந்த காலத்தில் என்ன பெற்றிருக்கிறாங்க எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். வேணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ, ரைட்டுங்களா? இடைத்தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த இளைஞர்கள் சொல்கிறேன். கணேஷ் கேள்வி ரைட்டுங்களா, இப்போ கணேஷ் ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. பாமகவினுடைய அரசியல் நிலைப்பாட்டிலேயே மாற்றம் தேவைப்படுதுங்க. அவங்க மறுபடியும் இதை வந்து திருப்பி யோசிக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா அதுக்கான பதில் கேட்கணும். நான் அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் இல்லைங்களா, நீங்க பார்க்கிற பார்வை அப்படி இருக்குன்றேன். எல்லாருடைய பார்வையும் அப்படி கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலை, அதோட நீங்க பதில முடிச்சிட்டீங்க. ஒரே வார்த்தை அவ்வளவுதான். நீங்க எல்லாம் நாங்க நீட்டுக்கு போராடலையா, இல்ல தமிழர்களுக்கு எதிரான எந்த விஷயத்துல போராடல, இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு நாங்க போராடலையா, தமிழ் மக்களை பாதிக்கின்ற எந்த பிரச்சனையும் நாங்க முன்னெடுக்கல. உள்வாங்கிட்டேன். அடுத்து நீங்க வந்து ஏன் வன்னியர்களுக்கான கேட்கணும், வேற யாரும் கேட்கல. நீங்க வந்து கேளுங்க, வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு, அந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க, பெரும்பான்மை சமுதாயம், அவங்க வளர்ந்து வரணும். நீங்க வந்து போராடுங்க, நாங்க போராடல. புரியுதுங்களா? யாரும் போராடல. நாங்க எங்களுடைய கொள்கை சமூக நீதி என்று ஹைலைட் ஆயிருந்தா மக்கள் கிட்ட அது பிரதிபலிச்சிருக்கும், ஏறி அடிச்சிருந்திருக்கலாம், பணம்ன்ற ரீசன் எல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்றாரு. இப்பதான் நாங்க வெளிச்சத்துக்கு வரோம், வருது இல்ல ஒன்னொன்னும். இப்பதான் பேசுறேன்ல, இது மாதிரி ஒரு 10 பேருக்கு மாறும்போது தெரியும்ல நாங்க எந்த இடத்துல பின்வாங்கிட்டோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு நாங்க போராடலையா? அயோத்திதாச பண்டிதனுடைய பெயரை இன்னைக்கு பயன்படுத்துறீங்க நீங்க? எப்போ 2024 திமுக பயன்படுத்துது? நாங்க என்னைக்கு பயன்படுத்தணும்? 2006 தேசிய சித்த மருத்துவமனைக்கு வச்ச போது வன்னியர்களுடைய பெயரை வைக்கல, அயோத்திதாச பண்டிதனுடைய பெயரை தான் கொண்டு போய் அங்க வச்சோம். எதற்காக வச்சோம்? தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்து உள்ஒதுக்கீடுக்கு நாங்க போராடணும், இஸ்லாமிய மக்களுக்காக நாங்க போராடணும், இடஒதுக்கீடு வேணும்னு. யார் போராடல? அப்ப நீங்க திட்டமிட்டு எங்களோட செயல்பாடுகளை ஒரு இடத்துல கொண்டு போய் முடிவு கொண்டு வரீங்க பாருங்க. மரியாதைக்குரிய சுமந்த் ராமன் சார் சொல்லும் போது பிற மக்களுடைய வாக்கு வந்துச்சா? விக்கிரவாண்டி எடுத்துக்கோங்க, 278 பூத்து தானே, 278 பூத்துலயும் வன்னியர் மட்டும்தான் இருக்கிறாங்களா, வேற யாரும் இல்லையா? இல்ல நாங்க எந்த பூத்துலயாவது 0 வாங்கியிருக்கிறோமா? இல்ல எந்த பூத்துலயாவது நாங்க வந்து பின் போயிருக்கிறோமா? அப்ப எல்லா பூத்துலயும் இருங்க, எல்லா பூத்துல 55 பூத்துல தான் நாங்க இருக்கிறோமே. அப்ப அந்த 55 பூத்துல வன்னியர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா, வேற யாரும் இல்லையா? சுமந்த் ரொம்ப சுருக்கமா, ஒரே ஒரு பாயிண்ட், உங்கள் தலைமை எடுத்த தவறான முடிவு பாஜகவுடன் கூட்டணி போறது, அவ்வளவுதான். அந்த முடிவை என்ன தவறு?